அனைவருக்கும் வணக்கம். ஆட்டிடியூடு, அதாவது ஆட்டிடியூடு வந்து ஒரு லைஃபுக்கு எவ்வளோ முக்கியம், நமக்கு லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒருத்தர் பலூன் விற்றுக்கிட்டு இருக்காரு. பலூன் வந்து கலர் கலராக, அதாவது ரெட் கலர் பலூன், க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன் வந்து ஹீலியம் அந்த கேஸ் ஃபில் பண்ணி பலூன் வந்து பறக்க விட்டுக்கிட்டே இருப்பார், விற்றுக்கிட்டு இருக்கார். ஆக்சுவலி வந்து அந்த பலூன் அவருக்கு அந்த சேல்ஸ் யாருமே வாங்கலை அப்படிங்கும் போது பலூன் பறக்க விடுவார். அது எங்கேயாவது பக்கத்தில் இருக்க அந்த குழந்தைகள் யாராவது பார்த்துட்டு அந்த மார்க்கெட்டில் வந்து அந்த அவர்கிட்ட பலூன் வாங்கிட்டு போவாங்க. இப்படியே ரெகுலராக அவருடைய ஒர்க் இது தான், அதாவது அந்த பலூன் விற்கிறது. சடனாக வந்து ஒரு நாள் அவர் பின்னாடி வந்து இந்த ஷர்ட்டை வந்து ஒரு ஆள் இழுக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சின்ன பையன். கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஒரு கருப்பு கலர் பிளாக் கலர் பலூன் விட்டிங்கன்னா அப்படி பறக்குமா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ஸோ அது எதுக்காக அந்த கொஸ்டினை அந்த கேள்வியை கேட்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ புரிஞ்சுக்கிட்ட உடனே வந்து அவர் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னா, கலர் வந்து முக்கியம் இல்லை, அது உள்ளுக்குள்ள இருக்க அந்த ரெட்டோ க்ரீனோ ஆரஞ்சு கலரோ பிளாக்கோ வந்து இது இல்லை, உள்ளே இருக்கிற அந்த ஹீலியம் கேஸ்னால தான் அந்த என்னது பலூன் வந்து பறக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சொல்லி அந்த பையனுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த ஆக்சுவலி இது வந்து நம்மளுடைய லைஃபுக்கும் இது பொருந்தும். எப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம எந்தளவுக்கு டெவலப் ஆகணும், நம்ம எந்தளவுக்கு முக்கியம் முன்னேறுறோம் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, நம்மளுடைய ஆட்டிடியூடு, நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது மிக முக்கியம். அதாவது நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய கம்பெனி இல்லை ஆர்கனைசேஷன் இல்லை நீங்கள் நம்ம வல்லரசு நாடுகள் இந்த மாதிரி எந்த எடுத்தாலுமே அவங்க வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க, அந்த கம்பெனி வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது, அவர் இண்டிவிஜுவல் ஒருத்தருடைய வந்து அவர் நம்பர் ஒன்னாக இருக்காரு, தென் இல்லை ஒரு கண்ட்ரி ஒரு நாடு வந்து பெரிய நாடாக ஒரு வல்லரசு நாடாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன ரீசன் அப்படின்னா, அது ஒன்றும் பெரிய ஒரு சீக்ரெட் கிடையாது. ஸோ அவங்களுடைய வெரி அந்தவருடைய ரொம்ப கடுமையான அந்த நல்ல ஒரு சிந்தனை, தென் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதுதான். அதாவது அது நல்லா, அதாவது அவங்களுடைய நல்ல சிந்தனை, அந்த சிந்தனைக்கு அந்த வேலையை செய்யக்கூடிய நல்ல ஒரு ஆற்றல், நல்ல எனர்ஜெட்டிக்காக அதை ஒர்க் பண்ணுறது, இது அது ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அதோடைய ரிசல்ட்டு தான் அந்த சக்ஸஸை தவிர வேற ஒன்றும் பெரிய ஒரு மேஜிக்லாம் கிடையாது. இதே நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் மேனேஜர் லெவல் இருக்கிறாங்க, இல்லை சிஇஓ லெவல், இல்லை எம்டி லெவல் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு மேஜிக் ஸ்டிக்கு கொடுத்துடலாம். ஒரு மேஜிக் ஸ்டிக் நான் அவங்கக்கிட்ட கொடுக்குறேன், அந்த மேஜிக் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் கம்பெனியில் நீங்கள் நிறையா ப்ரொடக்டிவிட்டி லாபம் வர மாதிரி நீங்கள் செஞ்சுக்கணுமா, நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ, உங்கள் கம்பெனியில் சேஞ்சஸ் பண்ண விரும்புகிறீங்களோ நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது இந்த ஆட்டிடியூடு, அந்த ஆட்டிடியூட் அப்படின்னா தமிழில் மனப்பாங்கு, அவங்களுடைய அந்த மனப்பாங்கை வந்து சேஞ்ச் பண்ணால் தான் விரும்புவாங்களே தவிர வேறு எதையுமே பெருசாக சேஞ்ச் பண்ணால் அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன் வந்து அவங்களுடைய அந்த ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஒரு டீம் ஒர்க்கு, ப்ரொடக்டிவிட்டி நல்லாயிருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியம். அதாவது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய ப்ரொஃபஸர் வில்லியம் ஜேம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சமுதாயத்தில், அதாவது இந்த சமுதாயத்தில்ன்னு சொல்கிறத விட இந்த தலைமுறையில் வந்து மனிதர்கள் வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக மனிதர்கள் கண்டுபிடிச்ச விஷயம் அவர் நினைக்கிறது அப்படிங்கிறது, மனிதன் வந்து அவருடைய மனிதர்கள் வந்து அவங்களுடைய ஆட்டிடியூடை, அந்த பாசிட்டிவ் தாட், நல்ல அந்த ஒரு ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிக்கிறது மூலமாக, மனப்பாங்கை மாற்றிக்கொள்வதன் மூலமாக கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்பை வந்து என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். இதுதான் இந்த தலைமுறையின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது தான் மிக 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நம்ம லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு. அதனால் அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த பாசிட்டிவ் தாட்டு அப்படிங்கிறத நம்ம டெவலப் பண்ணணும், அதுதான் மிக முக்கியமானது ஒன்று. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் ஃபார் எவ்ரி ஒன்.
நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் கூட நம்ம பார்க்கலாம். நன்றி.